கந்துவட்டி கும்பலை கைது செய்யக்கோரி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 200க்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் வீராணம் அருகே உள்ள பெருமாபாளையம் பகுதியில் திருநாவுக்கரசு மற்றும் அவரது சகோதரர் கிருபாகரன் என்பவர்கள் கந்துவட்டி வசூல் செய்து அப்பாவி மக்களை தாக்கி மிரட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்ட 200க்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். கந்துவட்டி கும்பலை தட்டி கேட்ட ஆட்டோ ஓட்டுநர் ரவீந்திரன் என்பவர் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் படுகாயங்களுடன் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனவும் கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கிருபா, அவங்க மஞ்சு, அவங்க அம்மா பேர் சரோஜா, இவங்க எல்லாருமே பிரச்சனை பண்ணுறாங்க. நாங்கள் வந்து நிம்மதியாக ஒரு வெளியே கூட அவங்ககிட்ட உக்காந்து ஒரு இது பேசுனா, எங்கள் கோயிலில் சாமிப்பாடு போட்டால் கூட எங்கிட்ட சண்டைக்கு வராங்க. அராஜகம் ஊருக்குள்ளே நிறையா பண்ணுறாங்க. பண கந்து வட்டி அவங்க விட்டுவிட்டு ஊரில் எங்கள் இருக்கிறவங்க கிட்ட அடிமையாக இருக்கிறாங்க. நாங்களாம் அடிமையாக அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது.